பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கிறிஸ்தவ மதத்தை பிரச்சாரம் செய்தவர்கள் உலகத்திலேயே கிறிஸ்தவ மதம்தான் சிறந்த மதம் என்றும், உலக மக்களை துன்பங்களில் இருந்து காக்க வந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துதான் என்பது போலவும், அவர்தான் மெய்யான தேவன், உண்மையான கடவுள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் பைபிளை பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என முழுமையாக இரண்டையும் படிக்கும் போது, யெகோவா, கர்த்தர், தேவன், ஆண்டவர் போன்ற பெயர்களால் பைபிளில் குறிப்பிடப்படும் கடவுள் ஒரு சாதிக்கு உரிய கடவுள் என அறிமுகப்படுத்தப்படுகிறது. பைபிள் ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களின் அரசியல் வரலாறு, சமூக வரலாறு மற்றும் பொருளாதார வரலாறு ஆகியவற்றை பேசுவதை அறிய முடிகிறது. இஸ்ரவேலியர்கள் என்றொரு மக்கள் இனம். இவர்கள் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள ஆதாம் ஏவாளின் 20வது தலைமுறையில் தோன்றிய இஸ்ரவேல் என்கிறவனின் சந்ததிகள்தான் இஸ்ரவேலியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இஸ்ரவேலுக்கு 12 மகன்கள். அவர்கள் மூலம் வந்த சந்ததிகள் 12 இஸ்ரவேல் சாதிகள் என அழைக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு பையனின் சந்ததியும் ஒரு சாதி பைபிளை மொழிபெயர்த்தவர்கள். அது ஒரு சாதி நூல் என்று தெரியக்கூடாது என்பதற்காக கோத்திரம், குலம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். இந்த 12 சாதிகளை தவிர பிற மக்களை புறசாதி, பிற இனத்தார், வேற்று இனத்தார், அந்நியர் போன்ற வார்த்தைகளால் குறிப்பிட்டுள்ளனர். பைபிளில் கடவுள் பேசுகிறார், நான் இஸ்ரேலியர்களில் வாசம் பண்ணி அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்று. அதாவது மற்றவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்று அவர் அறிவிக்கவில்லை. மற்றவர்களுக்கு கடவுளாக இருக்க அவர் விரும்பவில்லை. நான் இஸ்ரேலியருக்குத்தான் கடவுளாக இருப்பேன் என்று யாத்ராயாம் விடுதலை பயணம் 29வது அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த கூற்று இடம்பெற்றுள்ளது. பழைய ஏற்பாடு ஏரோமியா 30:2 தேவன், ஆண்டவர், கடவுள், கர்த்தர் போன்ற பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார். இதில் குறிப்பிடப்படும் கடவுள் பெயர்கள் நாம் கடவுளுக்கான பொருளில் குறிப்பிடும் கடவுள் அல்ல. இந்த சொற்கள் பைபிளில் வந்தாலே ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு உரிய கடவுள் என்று பொருள். அப்போதுதான் நாம் பைபிளை புரிந்து கொள்ள இயலும். ஆனால் இன்றைய புரிதல் படி இயேசு உலக இரட்சகர் போல அடையாளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பயன்படுத்தும் சொல் கிறிஸ்து. இந்த கிறிஸ்து என்பது கிரேக்க மொழியில் இருந்து பெறப்பட்ட சொல்லாகும். இந்த சொல்லை அறிமுகப்படுத்தியவர் பவுல் என்ற மாந்தர். இவர் இயேசுவை கண்ணால் கண்டதும் இல்லை. இயேசுவை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. இயேசு கிபி 31 தனது 31 வயதில் மரணம் அடைந்தார் என்ற செய்தி பைபிளில் இருக்கின்றது. அதற்கு 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இயேசுவுக்கு எதிரி என கூறப்படும் மக்களில் ஒருவராக இருந்தார் பவுல். பின்னர் அவரும் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இயேசுதான் மேசியா என்று யூதர்களிடத்தை பிரச்சாரம் செய்தார். இயேசு கூட தன்னை பற்றி யூதர்களிடத்தை மட்டுமே பிரச்சாரம் செய்தார். இயேசுவின் மறைவுக்கு பின்னர் இயேசுவை பற்றி நம்மை போன்ற புற சாதியினரிடம் எடுத்து செல்ல வேண்டும் என விரும்பினார் பவுல். அப்போது அவருக்கு பயன்பட்ட சொல்தான் கிறிஸ்து. இது புறசாதி மக்களிடையே இயேசுவை கொண்டு செல்ல உதவியது. ஆனால் இயேசு புறசாதி மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என பைபிள் குறிப்பிட்டுள்ளது. இயேசு என்ற பெயருக்கு முன்போ பின்னரோ கிறிஸ்து என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு நம்மால் பிரித்தறிய முடியாமல் செய்யப்பட்டுள்ளது. நாம் கிறிஸ்து ஆகப்போகிறோம் என்று இயேசுவுக்கு கூட தெரியாது. இயேசு ஒரு சாதிக்கு மட்டுமே உரிய கடவுள் என்றும், ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கடவுள் இருந்தார்கள் என்ற பட்டியல் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. இஸ்ரேலியர்கள் கடவுளான கர்த்தர் இஸ்ரேலியர்களை தவிர வேறு யாரும் வழிபடக்கூடாது. இது அந்த கடவுளுக்கே பிடிக்காது. ஒரு புறசாதிக்காரன் அவரை வழிபடச் சென்றால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என பைபிள் பேசுகின்றது. எண்ணாகமம் 3:10 வசனம் இதை பற்றி கூறுகின்றது. எனவே நாம் விரும்பினால் கூட பைபிளின் கடவுளை நாம் வழிபடுவதற்கு நமக்கு உரிமையில்லை என பைபிள் கூறுகின்றது. அத்தோடு பைபிளின் கடவுள் தான் தேர்ந்தெடுத்து கொண்ட சாதிக்கு மட்டுமே அவர் கடவுளாக இருப்பேன் என பிடிவாதமாக இருக்கின்றார். கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ தேவர், கிறிஸ்தவ கவுண்டர், கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ தலித் போன்றோருக்கெல்லாம் இது எப்போது புரியும்? நன்றி.